ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வித அரிசியுமே நம்ம எடுத்தாலுமே இந்த ஒரு அரிசி மட்டும் நம்ம மதிக்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா பார்லி ரைஸ்ல அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குதுங்க. இது இதய நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 4 லிருந்து 5 நாள் வாரத்தில் எடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து எடுக்க சொல்றாங்க. இது வந்து மெயினாக டாக்டர்களால் பரிந்துரைக்கப்படுறது வந்து உடல் வெயிட் லாஸ் பண்றவங்க. இதை வந்து டாக்டர்களால் ரொம்பவுமே பரிந்துரைக்கப்படுது. இதை வந்து கஞ்சியாவோ சூப்பாவோ ஏதோ ஒரு ஃபார்மில் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட முடியாதுங்கிறனால நான் இன்னைக்கு வந்து தேங்காய் கலவை சாதம் பண்ணியிருக்கேன். இதை எல்லா கலவை சாதமுமே பண்ணலாங்க. இது வந்து நம்மளுக்கு நார் சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லதுங்கிறாங்க. ஏன்னா அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கரைக்கக்கூடிய சத்து வந்து இதில் இருக்குது. அது இல்லாமல் நச்சு நீரை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குங்க. இதில் வந்து பீட்டா குளுக்கோன் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதனால தான் வந்து அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது. இது வந்து நான் 1 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து நான் 2.5 கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்க போகிறேன். இது வந்து கலவை சாதங்கிறதுனால கொஞ்சம் உதிரி உதிரியாக பண்ணுங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றவங்க 1-3 கிளாஸாக விட்டுக்கலாம். இதை நான் ஊறவே வைக்கலை, அப்படியே தான் நான் குக்கரில் வைக்க போகிறேங்க. இதில் வந்து நம்ம எல்லா வித சாதமுமே பண்ணலாம். இந்த பார்லி ரைஸில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் அந்த கஞ்சி மட்டுமே குடிக்க முடியாது. ஒரே மாதிரி இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஏன்னா கலவை சாதம் செய்யக்கூடிய அளவு நம்மளுக்கு வெந்துருச்சு. அந்த பதம் இருந்தால் போதும், ரொம்ப குலைவு. அந்த தயிர் சாதத்துக்குன்னா நம்ம கொஞ்சம் குலைவாக எடுக்கலாம். ஆனால் இந்த கலவை சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. இது வந்து கரெக்டான பதத்தில் வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அந்த கலவை சாதத்துக்கு எப்பயுமே நம்ம வந்து இந்த கஞ்சி வடிச்சுட்டு உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாதம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு, நம்ம சாப்பிடவும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறேன். பார்லி ரைஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றா இட்லியாவோ இல்லை இந்த மாதிரியாவோ எடுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றது ஒரு விரும்பி சாப்பிடுவோம். இப்போ அந்த தேங்காய் சாதம் எப்பயும் நம்ம தாளிக்கிறதா இருந்தால் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்போம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் போ விட்டுட்டு அதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய். இதுக்கு வந்து வெங்காயம்லாம் தேவையில்லை. நான் வந்து இதுக்கு தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. எப்பயுமே அந்த வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேங்காய் சாதம் ஒரு மாதிரி தொண்டையில் கமரும். இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வாரத்தில் 3 அல்லது 4 நாள் எடுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு உடம்பு வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அந்த தேங்காயை வந்து நான் சேர்த்துறேங்க. இப்போ அதை சேர்த்திட்டு ரொம்ப நேரம் கிளறாமல் நம்ம வடித்த அரிசியை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இது வந்து இப்போ வந்து நிறைய டாக்டருங்களே வந்து நிறைய சஜஷன் பண்ணுறாங்க. நீங்கள் சித்தாவில் போனாலுமே இதை வந்து இந்த அரிசியை வந்து வாரத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த தேங்காயை போட்டு ஒரு கிளறிட்டு வடித்த சாதத்தை நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். இது வந்து இந்த பார்லி ரைஸில் நம்ம எல்லா விதமான கலவை சாதமும் பண்ணலாங்க. நான்வெஜ் கூட நம்ம சிக்கனை வச்சு இதில் பிரியாணியே பண்ணலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே பிரான் வச்சு பண்ணலாம், அதுக்கப்புறம் மட்டன் வச்சு பண்ணலாங்க. எல்லாத்துக்குமே இந்த அரிசி வந்து அவ்வளோ சூட் ஆகும். நம்ம எப்படி வடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த அரிசி வந்து அப்படியே நம்மளுக்கு கரெக்டாக பிரியாணிக்கெல்லாம் அப்படியே கரெக்டாக நிற்குங்க. அந்த அளவு ருசியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் கிளறிட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ அதே சூட்டில் தான் வந்து நான் கிளறிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இதோட நீங்கள் வெஜிடபிளோ இல்லை ஏதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த அரிசி வந்து வாரத்தில் ஒரு 3 அல்லது 4 நாள் கம்பல்சரி நீங்களே விரும்பியே எடுத்துருவீங்க. இப்போ பாருங்கள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேங்க. அவ்வளோதான், ஃபுல்லாகவே கிளறியாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் மணி.